ஹலோ என்னோடய பேர் திவ்யா அண்ட் வெல்கம் டு ஹலோ ஸ்டிச்சஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் தம்னியில் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு க்ரோஷே ஃபோன் கேஸ் டிசைன் பண்ண போகிறோம் இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எயிட் ப்ளே அக்ரிலிக் யான் எடுத்திருக்கேன் ஆனால் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சே இல்லாத காட்டன் யானில் போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எம் ஹூக் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் பேசிக்காக ஒரு ஃபோன் கேஸை எப்படி க்ரோஷே பண்ணி கொண்டு வர்றதுன்னு டீட்டெயில்டாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த டெக்னிக்ஸ் வச்சு நீங்கள் என்ன டிசைனில் வேணாலும் ஃபோன் கேஸ் போடலாம் நான் இன்னைக்கு ஒரு பேர் டிசைன் போட போகிறேன் சரி வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபோன் கேஸ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் க்ரோஷே பண்ணி எடுத்துக்கணும் கரெக்டாக நம்ம ஃபோனோட பேக் சைடை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லிப் நோட் பண்ணி இந்த லென்த்துக்கு நம்பர் ஆஃப் செயின்ஸ் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் செயின்ஸ் போட்டுட்டு அளவு எடுக்கும் போது இந்த இருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு அளவு எடுக்காதீங்க கொஞ்சம் ஒரு ஹாஃப் சென்டிமீட்டராவது ஷார்ட்டாக அளவு எடுங்க ஏன்னா நூல் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு விரிஞ்சு கொடுக்கும் நம்ம வந்து கரெக்டான அளவு போட்டோம்னா அப்புறம் ரொம்ப லூஸ் ஆயிரும் இப்போ நான் ஃபிஃப்டீன் செயின்ஸ் போட்டிருக்கேன் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் தான் போட போகிறோம் அதனால செயின் ஒன் போட்டுட்டு இருந்து ரெண்டாவது செயின்லேருந்து சிங்கிள் க்ரோஷே பண்ண ஆரம்பிங்க பேசிக்காக ஒரு ஸ்கொயர் இல்லைன்னா ரெக்டாங்கிள் க்ரோஷே பண்ணுவோம் இல்லையா அதே ஸ்டெப்ஸ் தான் இந்த கேமரா வர்ற இடத்துல இந்த ஓப்பனிங் வர்ற இடத்துல வந்து எப்படி போடுறதுன்னு நான் அப்புறமா காமிக்கிறேன் இப்போ நான் வரிசையாக எல்லா ரோலையும் சிங்கிள் க்ரோஷே போட்டுவிட்டு இவ்வளோ தூரம் போட்டுட்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் எனக்கு வந்து கேமராவுக்கு கேப் விடணும் அதை எப்படி போட போகிறேன்னா இந்த இடத்துல க்ரோஷே பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் ஸ்டாஃபியே திரும்பி இந்த இடத்துல யான் அட்டாச் பண்ணி இப்படியே க்ரோஷே பண்ணிகிட்டே வந்து இங்கே ஃபுல்லாக க்ரோஷே பண்ணிட போகிறோம் சரி எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு த்ரீ ரோஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன் ஒரு ஒரு ரோலையும் எனக்கு ஃபைவ் சிங்கிள் க்ரோஷே இருக்குது ஐ திங்க் திஸ் இஸ் இன் ஆஃப் என்ன பண்ணணும்னா இங்கே நான் முடிச்ச எதுவும் போடலை இந்த நூலை வந்து அப்படியே கொஞ்சம் லேசாக ஒரு குட்டி டெயில் விட்டுட்டு கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ நம்ம இந்த சைடு க்ரோஷே பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மூணு ஸ்டிச்சு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அளவு சரியாக இருக்கும் ஸோ மூணு ஸ்டிச் போட போகிறேன் அப்புறமா இங்கே யானை ஜாயின் பண்ணோம்னா த்ரீ ரோஸ் போடும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல முடியும் ஸோ கரெக்டாக அடுத்த ரோ போடுறப்போ கரெக்டாக சரியாக வந்துடும் அதனால் நான் இங்கே ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் வந்து இன்கேஸ் நாலு ரோ போட்டிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ மூணாவது ஸ்டிச்சில் நூலை அட்டாச் போகிறோம் யானை புல் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு செயின் போட்டிங்கன்னா நூல் வந்து லாக் ஆகிக்கிடும் இனிமேலே நம்ம க்ரோஷே பண்ண ஆரம்பிச்சிடலாம் முடிச்சு போடணும்னு அவசியம் இல்லை அப்படியே டேரெக்டாக க்ரோஷே பண்ணிடலாம் ஏன்னா முடிச்சு போட்டோம்னா அது நடுவில் அந்த நாட் வந்து விசிபிளாக இருக்கும் அதனால் முடிச்சு போடலை அப்படியே ஒன் டூ த்ரீ சிங்கிள் க்ரோஷே ஃபோர் ஜிரோ போட்டாச்சு ஒர்க்கை டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் நான் நாலு ரோ போட்டிருக்கேன் மொத்தம் ஒரு ஒரு ரோலையும் மூணு சிங்கிள் க்ரோஷே இருக்குது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் மொத்தம் நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டீன் சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இப்போ மேலே இந்த இடத்துல ஃபைவ் இந்த இடத்துல த்ரீ போட்டிருக்கோம் ரிமைனிங் நடுவில் வந்து செவன் ஸ்டிச்சஸ் தான் இருக்குது நம்மளுக்கு ஸோ அந்த இடத்துல சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்காண்டி நம்ம திரும்பி செவன் செயின்ஸ் போடுறோம் இங்கே அதாவது இந்த இடத்துல எத்தனை ஸ்டிச்சஸ் வருதோ அதே அளவு செயின்ஸ் மேலே போட்டுக்கோங்க போட்டுட்டு திரும்பி இந்த பக்கம் க்ரோஷே பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம இங்கே ஏற்கனவே ஒரு லூப் விட்டிருந்தோம் இல்லையா அந்த லூப் குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் மொதல் ஸ்டிச்சில் அதை வந்து டைட்டன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு மொதல் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி க்ரோஷே பண்ண ஆரம்பிச்சிடலாம் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் எப்பையும் போல் போட்டுருங்க ஸோ ஒன் த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் அவ்ளோ தான் இப்போ நம்ம கேமராக்காண்டி நடுவில் ஒரு கேப் விட்டுட்டோம் இதுக்கப்புறம் இனிமேல் நம்மளுக்கு இங்கே பழைய மாதிரி ஃபிஃப்டீன் ஸ்டிச்சஸ் போடுறக்கு இடம் வந்துருச்சு ஃபோன் இங்கே மேலே முடிகிற வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டு இந்த ரெக்டாங்கிளை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ பேக் பேனலில் ஃபுல்லாக க்ரோஷே பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து சைட்ஸ் தான் போட போகிறோம் அது போடுறதுக்கு முன்னால் நம்மளுக்கு இந்த ஏஜ் பார்த்திங்கன்னா ரோ ஹெஜ்ஜாக இருக்குது அது யூனிஃபார்மாக இல்லை ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் சுற்றி ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம் அது போடுறதுக்கு முன்னால் எது ப்ராஜெக்ட்டுக்கு வெளியில் வர்ற பக்கம் ரைட் சைடு எது உள்ளே வர போகிற பக்கம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிக்கணும் நம்ம வந்து முடிச்சு போட்டு ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா இங்கேருந்து இப்போ அந்த முடிச்சு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபேஸிங்கில் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் யோ ரைட் சைடு இது வந்து ராங் சைடு இப்போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடலாம் ஸ்லிப் ஸ்டிச் போடுறப்போ ஸ்லிப் ஸ்டிச் வந்து இட் ஷுட் பி ஃபேஸிங் யூ நீங்கள் வந்து இந்த ராங் சைடில் தான் அது வந்து இருக்கணும் ஏன்னா நம்ம அடுத்து வந்து ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி தானே போட்டுட்டு வர போகிறோம் இந்த ஃப்ளாட் பீஸ்க்கு பர்பெண்டிகுலராக தான் போட போகிறோம் ஸோ ஒரு செயின் ஒன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த பக்கம் எஜஸ்டில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறேன் இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வந்துட்டேன் அடுத்து கார்னருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லிப் ஸ்டிச் அது போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த ஏஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது நம்ம மொதல் செயின் போட்ட இடம் அதில் என்ன பண்ணுங்கள் பேக் லூப்பில் மட்டும் ஹோக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க ஃபுல் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட வேண்டாம் பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக இங்கே பின்னால வர்ற மாதிரி இருக்கும் ஸ்லிப் ஸ்டிச்சை இப்போ நான் சுற்றி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்தேன் ஜஸ்ட்டு கிளாரிஃபை திரும்பியிருக்க சொல்கிறேன் இதுதான் என்னோட பேக் சைடு அதாவது உள்ளே வர பக்கம் இது என்னோட ஃப்ரண்ட் சைடு வெளியில் வர பக்கம் இதான் ரைட் சைடு இங்கே தான் நம்ம வந்து பேரோட ஃபீச்சர்ஸ்லாம் போட போகிறோம் இது உள்ளே வர பக்கம் இங்கே தான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் இருக்குது இனிமேல் அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து இந்த கேப்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடுத்த ரோ போடணும் இப்போ இந்த ரோலில் நான் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போட போகிறேன் உங்கள் ஃபோன் இதோட தின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாஃப் டபுள் க்ரோஷே கூட போட்டுக்கலாம் இல்லை பெருசாக இருந்துச்சுன்னா ட்ரபுள் க்ரோஷே போட்டுக்கலாம் ஸோ அதுக்கு ஹைட் கொடுக்குறக்கு ஒரு செயின் டூ போட்டுட்டு டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறேன்னா நம்ம முந்தின ரவுண்டில் போட்ட ஸ்லிப் ஸ்டிச் இருக்குது இல்லையா அதோட பேக் லூப்பில் மட்டும் ஹோக்கை இன்சர்ட் பண்ணி என்னோட டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போட போகிறேன் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா எந்த இடத்துலலாம் பட்டன் வருதோ அங்கெல்லாம் கேப் விடணும் அந்த கேப் எப்படி விடுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வால்யூம் பட்டன் வர இடத்துல எத்தனை ஸ்டிச்சு நான் ஸ்கிப் பண்ணணுன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த ஸ்டிச் சிக்ஸ் ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணணும் ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு சிக்ஸ் செயின்ஸ் போட்டுக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் போட்டுட்டு இங்கே வந்து சிக்ஸ் ஸ்டிச்சஸ்க்கு அப்புறமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதுக்கப்புறமா பழையபடி நம்ம வந்து டபுள் க்ரோஷி ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிடலாம் இதே மாதிரி ஃபோனில் சைடில் எங்கெல்லாம் பட்டன்ஸ் வருதோ அந்த மாதிரி நம்ம கேப் விட்டுட்டு போட்டுகிட்டே போயிடலாம் இப்போ நான் சுற்றி டபுள் க்ரோஷி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்துவிட்டேன் இதை நீங்கள் காட்டன் யானில் போட்டிங்கன்னா இன்னும் ஸ்டிஃபாக நிற்கும் அதாட்ஸ் ஓகே இப்போது இந்த ரவுண்டை வந்து இந்த செயின் டூக்கு மேலே இருக்கிற ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் வந்து சுற்றி சிங்கிள் க்ரோஷி ஸ்டிச்சஸ் போட போகிறேன் இதுக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் யூ நீட் மை ஹெல்ப் ஸோ இதை வந்து சுற்றி சிங்கிள் க்ரோஷை ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் அப்புறம் இந்த செயின் மேலெலாம் சிங்கிள் க்ரோஷே போடுறப்போ வாட் ஐ வுட் சஜஸ்ட் யூ டு டூ இஸ் இந்த ஒரு லூப்பில் மட்டும் ஓகே இன்சர்ட் பண்ணாமல் இப்போது ஒரு செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு யூ மைட் பி ஃபேமிலியை இப்போ ஒரு செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மூணு ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும் மூணால ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும் பின்னால் ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கும் எதாவது நம்ம நார்மலாக சடையிலலாம் எப்படி மூணு ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு தான் சடை போடுறோம் இட்ஸ் செயின் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா ஹூக்கை வந்து இந்த ரெண்டு இதுக்குள்ளையுமே மேலே இருக்கிற ரெண்டு ஸ்ட்ராண்ட்குள்ளேயுமே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் போடுங்க அப்படி பண்ணோம்னா கொஞ்சம் கேப் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ நடுவில் ஒரு ஸ்டாண்டில் மட்டும் இன்சர்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நடுவில் வந்து ஒரு பெரிய கேப் இருக்கும் அந்த செயினுக்குமே இந்த சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் டு அவாய்ட் தட் இந்த ரெண்டு ஸ்டாண்ட்ஸ்லேயுமே ஓகே இன்சர்ட் பண்ணி போடுங்க இப்போ சுற்றி சிங்கிள் க்ரோஷை போட்டு வந்துட்டு தட்ஸ் இட் மை ஃபோன் கேஸ் இஸ் ரெடி இனிமேல் மீதி இருக்கிற நூலில் வந்து எப்படி ஃபினிஷ் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் லாஸ்ட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு டென் சென்டிமீட்டர் நூல் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து ஊசியில் கோர்த்துக்கோங்க ஊசியில் கோர்த்ததுக்கப்புறமா இந்த லூப் இருக்குது இல்லையா அது வழியாக நூலை புல் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு அதுக்குள்ளே போய்ட்டு இந்த மாதிரி சுற்றி வந்துக்கோங்க அதை என்ன பண்ணுறோன்னா ஊசி நூல் வச்சு அங்கே ஒரு ஸ்டிச் வர்ற மாதிரி போட்டுட்ருக்கோம் சுற்றி வந்துட்டோமா திரும்பி நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடம் வழியாகவே பிரிங் யூ நீட் அல் அவுட் இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மேலே முடிச்சு போட்டோம்னா அது ரொம்ப வித்தியாசமாக தெரியும் அதனால நம்ம வந்து மேலே ஒரு ஸ்டிச் மாதிரியே ஃபினிஷ் ஆஃப் பண்ணிட்டு மீதி இருக்கிற நூலை உள்ளே வீவ் பண்ணிடுங்க வீவ் பண்ணிடுங்கன்னா மீன் உள்ளே தச்சு உள்ளே விட்டுருங்க இட்ஸ் நாட் கோயிங் டு கம் ஆஃப் எவ்வளோ தூரம் உள்ளே விட முடியுமோ அவ்வளோ தூரம் உள்ளே விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளோட கேஸ் ரெடி ஆகிடுச்சி வெறும்னே இந்த கேஸ் மட்டும் போடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா கீழே விழுந்துச்சுன்னா ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு தெரியாது ஸோ உள்ள ஒரு கேஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கிறக்காண்டி இந்த க்ரோஷே கேஸ் போடலாம் அடுத்து பேர் செய்கிறதுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் க்ரோஷே பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதோட பேட்டர்னெலாம் ரொம்ப சிம்பிள் தான் கண்டினியூஸ் ரவுண்ட்ஸில் அமீ குரூமி டாய்ஸ் போடுற மாதிரி தான் செஞ்சிருக்கேன் இல்லை இஃப் யூ ஸ்டில் ஒன் த பேட்டர்னு அது வந்து டீட்டெயில் என்னோடய வெப்சைட்டில் போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃபோன் கே செஞ்சு முடிச்சிட்டோம் எல்லாம் ஓகே இங்கே கீழே இந்த கடைசி ரோவில் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டதை வந்து லூஸாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் இதை வந்து ஃபோன் கேஸில் ஒட்டினோடனே சரியாயிரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி க்ரோஷே ஃபோன் கேஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுலாம் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டுடே பாய்